வணக்கம் நேயர்களே, என்எஸ்எஸ் ஸ்ரீவிக்கி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அறிவோம் தெரிவோம் நிகழ்ச்சியில் நாடிகர் திலகம் பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி பார்க்கலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு பெரிய நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேரார்வம் கொண்ட அவர் அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டார். சிவாஜி கணேசன் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் மகனாக விழுப்புரத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி 1927ஆம் ஆண்டு பிறந்தார். அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன். சிவாஜி கணேசன் அவர்கள் தனது கனவினை நிறைவேற்ற 9 வயதிலேயே வீட்டை விட்டு ஓடி வந்தார். பின்னர் அவரது சொந்த அம்மாவே நாடக குழுவில் இடம்பெற உதவி செய்தார். சிவாஜி கணேசன் அவர்கள் கமலா என்பவரை மணமுடித்தார். அவர்களுக்கு ராம்குமார், பிரபு என்ற மகன்களும் சாந்தி, தேன்மொழி என்ற மகள்களும் உள்ளனர். திரையுலகுக்கு வரும் முன் நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார். இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டினார். அவர் அவரை சிவாஜி கணேசன் என்றழைத்தார். இந்நிகழ்ச்சியே அவருக்கு சிவாஜி கணேசன் என்ற பெயரை நிலைக்கச் செய்தது. தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அவர் 2 ஹிந்தி திரைப்படங்கள், 9 தெலுங்கு திரைப்படங்கள் மற்றும் 1 மலையாள திரைப்படத்திலும் நடித்துள்ளார். அவருக்கு தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திரையுலகத்தினராலும் அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் தேசத் தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களுள் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ராஜராஜ சோழன் மற்றும் கப்பலோட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு சான்றாகும். மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம். கந்தன் கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் போன்ற பக்தி திரைப்படங்களும் பெரிதும் பேசப்பட்டவை. சிவாஜி கணேசன் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டுக்கிளி ஆகும். சிவாஜி கணேசன் படப்பிடிப்பிற்கு ஒரு நாள் கூட தாமதமாக போனதில்லை. அதுவே இவரின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்றும் சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருந்ததால் எவ்வளவு பெரிய வசனங்களையும் மனப்பாடமாக பேசி நடித்து விடுவார். சிவாஜி கணேசன் அவர்களது 100வது படமான நவராத்திரியில் 9 பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை பரவசப்படுத்தியுள்ளார். பாரதி ராஜா இயக்கத்தில் நடித்த முதல் மரியாதை திரைப்படம் இவருக்கு வேறு பரிமாணத்தை காட்டியது. இதே போல கமலுடன் நடித்த தேவர் மகன் படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. ரஜினியுடன் சேர்ந்து படிக்காதவன், படையப்பா போன்ற திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இளைய தலைமுறை நடிகரான விஜயுடன் சிவாஜி சரோஜா தேவி இணைந்து நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் நல்ல வசூலை குவித்தது.
1999 வெளியான பூப்பறிக்க வருகிறோம் சிவாஜியின் கடைசி திரைப்படமாகும். 1960 ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கிடைத்தது. 1966 பத்மஸ்ரீ விருது பெற்றார். 1984 பத்மபூஷன் விருது பெற்றார். 1995 செவாலியே விருது பெற்றார். 1997 தாதா சாகேப் பால்கே விருது மத்திய அரசால் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1962 சிறப்பு விருந்தினராக அமெரிக்க நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நயாகரா மாநகரின் ஒரு நாள் நகரத்தந்தை என கௌரவிக்கப்பட்டார். தென்னிந்திய திரைப்படத்துறையில் சிறந்த நடிகராக விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சினை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜூலை 21 2001 தனது 74 வயதில் மரணமடைந்தார். சிவாஜி கணேசனின் நடிப்பு ஒரு சகாப்தம். இவர் போல எந்த நடிகராவது இனி வருவார்களா என்பது கேள்விக்குறிதான். அவரது நடிப்பு ரசிகர்களின் நெஞ்சில் நீங்கா நினைவுகளாயிருக்கும். சிவாஜி கணேசன் அவர்களின் புகழ் வாழ்க வளர்க. நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.